Thank you so much madam, ninga andha mari sollumbodhe nariya uncle palay romantic feeling la ulle poitaanga, auntie nyava vandhu, thank you so much. And adutha SV Shekhar, indha padam avarukku oru mudal padam, 1979 la, indha padathalda arimugamaanar, ninga ellam nalla kai thattalam. Mandavali makkal sandoshapadakoodiya oru padam idhu, come on sir. Anavarkku vanakkam. Indha padam mandavali release aala, lasla than release aachu. Naan sound recordist aga work pannumbodhu, adha andha scene vandhu, adhe engineer niye pandran soli director sonnai, bayandhe panna oru vesham thaadhu. Kamalum naanum indha padathukku munnadiye nalla nanbargal, indru varaikku nalla nanbargalaga than irundhu kondirukkindrom. Indru ulagathileye oru technology use panni extraordinary act pandra ore artist na adhu Kamalahasan avargal. அவரோட ஷூட்டிங்ல ஆக்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆக்ட் பண்ற ஃபீல் இருக்காது, ஆனா ஸ்கிரீன்ல பார்த்தா என்ன இருக்குமோ அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் 10 ரூபா கொடுத்தா 100,000 ரூபாய் கூட நடிப்பாங்க, எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ஒரு ஆக்டருங்கிறவர் ஸ்டார்ங்கிறது பாப்புலராக இருக்கிற விஷயம், ஆக்டருங்கிறவர் நடிக்க தெரிந்தவர். அப்படி பார்த்தா கமலஹாசன் இஸ் எ பர்ஃபெக்ட் ஆக்டர்ன்னு சொல்லலாம். டைரக்டர் கே பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் நான் தான். அவர் அவங்களையும் அறிமுகப்படுத்திருக்காரு, என்னையும் அறிமுகப்படுத்திருக்காருன்னு வச்சுக்காங்களேன், நானும் கொஞ்சம் படித்திருக்கேன் அவரை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு படம் 34 வருஷம் கழிச்சு, ஆனா இது திருட்டு விசிடி வந்துருமோங்கிற பயம் கிடையாது. இப்ப திருட்டு விசிடியே கிடையாது, எல்லாம் டிவிடியா வந்திருக்கிறதால அந்த விசிடிங்கிற கான்செப்ட் இந்த படத்துக்கு கிடையாது. ஏன்னா இப்ப பழையத்தையே அதுக்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால இந்த படத்துக்கு திருட்டு டிவிடி வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் 34 வருஷம் கழிச்சு வந்தும் இது கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஆகி இப்பவும் 100 டேஸ் போகுங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம். எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன் அண்ட் டைரக்டர் கே பாலச்சந்திரங்கிற அந்த காம்பினேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சக்சஸ் கொடுத்த பெரிய இடது. பாலச்சந்திர சாரும் அவர் இளமையாக இருந்தபோது இயக்கிய படம் இது. சோ அந்த அது முழுக்க படம் முழுக்க அது தெரியும். சோ இந்த படம் இப்போ கொண்டு வந்த ராஜ் டிவி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.